காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சரிடம் பொதுமக்கள் சரமாரி குற்றச்சாட்டுகளை கூறிய நிலையில் மேலும் பல்வேறு மக்களின் கோரிக்கைகளை கேட்காததால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு என்ற பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ரேஷன் அரிசி தரமற்று இருப்பதாகவும் மாதத்திற்கு ஒரு தாசில்தார் மாறும் நிர்வாகப் போக்கு நிலவுவதாகவும் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படாததால் டயாலிசிஸ் செய்யக்கூடிய அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு எழுப்பிய நிலையில் பெண்மணி ஒருவர் தனது கோரிக்கையை கூற முற்பட்டபோது அவரிடம் இருந்த மைக்கை முதலமைச்சரை வாங்கிக் கொண்டார். பின்னர் ஆண் ஒருவர் தனது குறையை கூற முற்பட்டபோது பெண்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று கூறி அவரை அமருமாறு முதலமைச்சரை கூறியது கிராம சபை கூட்டம் எதற்காக என அங்கு வந்தவர்கள் முணுமுணுக்க தொடங்கினர். தண்ணி வந்து கலங்களா வருது, டேஸ்ட் இல்லைங்க சார். டயலிசிஸ் வந்து நிறைய பண்றாங்க எங்க ஊர்ல. என்னுடைய கணவர் வந்து 2020 அக்டோபர் 2 இறந்துட்டாரு சார். மூணு பிள்ளைங்க இருக்கு, நான் வீடியோ தான், எந்த இதுவும் எனக்கு கிடைக்கல ஐயா. எப்படி இறந்தாரு? கொரோனா தான் ஐயா. மூணு பிள்ளைங்க ஐயா. நாங்கள் மன்னூர் கிராமம், தூய்மை பணியாளர் வேலை செய்கிறோம் ஐயா. மாசத்துக்கு 3600 ரூபா தராங்க, அது எங்களுக்கு போதுமானது இல்லை. குழந்தைங்களை பிள்ளைங்களை எங்களால் வளர்க்க முடியல, படிக்க வைக்க முடியல. எந்த சௌகரியமும் இல்லை சார். கவர்மெண்டால எங்களுக்கு எந்த சௌகரியம் இது வரைக்கும் எங்களுக்கு சேரல சார். சார் சார், நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பார்க்கறேன் சார். பார்க்கறோம் எங்கள் வீட்டுக்காரி. சரி சார். சார் 3600 ரூபா தராங்க சார். எங்கள் அக்கௌண்ட்ல போட மாட்டேறாங்க சார். பிஎல்எஃப்ல போடுறாங்க, அது வந்து சேரலங்காட்டியும். அது அது என்ன முறது? 2 மாதம் கூட ஆயிடுது, 3 மாதம் கூட ஆயிடுது சார். எங்களுக்கு வேற வருமானம் இல்லை சார். அது நான் செக் பண்ணி போட சொல்லுங்கள். சம்பளம் கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க சார். சரிம்மா சார். ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி கேட்டேன்னா சொன்னாங்க, அங்கே கொடுக்கத்தா தான் நாங்கள் போட முடியும். நல்லா இல்லாத அரிசியே போடுறாங்க. ஒரு அரிசி கூட நல்லா இல்லை, எத்தனை வந்து கீழே தான் போடுறோம். நாங்கள் எப்படி சாப்பிட முடியாத? சரி சரி, நான் கேட்டோம்னா நீங்கள் எங்கே போய் சொல்லிக்கிறீங்களோ அங்கே போய் சொல்லுங்கன்றாங்க. எந்த கடையில் சொன்னாங்க? ரேஷன் கடையில். சென்னை சாலை திட்டம் எடுக்கிறாங்களா சார் ஆய்வரோடு? அதில் வந்து எங்களோட வீடு அளவே எடுக்கல, ஆனால் மேப்பில் பார்க்கும்போது வீடு போதுன்னு இருக்கு. எங்களோட வீட்டுக்கோட மதிப்பீடு எதுவுமே கொடுக்கல சார். அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதம் ஒரு தாசில்தார் இருக்காரு, அடுத்த மாதம் ஒரு தாசில்தார் இருக்காரு, டிஆர்ஓ எல்லாமே மாறி மாறி வராங்க சார். மனு கொடுத்துருக்காங்க. பெண்கள் மட்டும் தான் பேசணும் ஐயா, உட்காருங்க. சரிம்மா சார், நான் பார்க்க சொல்கிறேன், நான் பார்க்குறேன். இதனால் அதிருப்தியடைந்த திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகள் மூலம் அவசர அவசரமாக மனுக்களை பெற்றுக்கொண்டு வேகமாக நகர்ந்தார். சிலர் குறைகளை கூற முற்பட்டபோது பெண்கள் மட்டுமே பேசுங்கள் என கூறியவாறு மேடையை நோக்கி சென்றார்.